அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக சிறப்பான விதத்தில் அனைத்து குருக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் கொடுத்த அந்த அழைப்பின் மாண்பை உணர்ந்து கடவுளுக்கு பிரமாணிக்கமா கடைசி வரைக்கும் அந்த பணியை செய்யக்கூடிய அருளை ஆசிரியை சிறப்பாக கேட்டு வேண்டுவோம். மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக, நம்முடைய பங்கு பணியாளர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். திருப்பாடல் 69:14 எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்திற்கு இந்த நாளில் பதில் மொழி தாரும். பலவிதமான கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, கலக்கங்களோடு, கவலைகளோடு, வருத்தத்தோடு, இடர்பாடுகளோடு, பரிதவிப்புகளோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளில் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசத்தை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்வோம். இது இந்த நாளில் மத்தேயு நற்செய்தி 14:1-12 உள்ள இறைவார்த்தையிலே, அக்காலத்தில் குறுநில மன்னர் ஏறுவது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியிட்டான். அவன் தம் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான், இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றுள்ள செய்தார், இதனால்தான் இந்த வல்லரசுகளை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவரிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆனாலும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவீனர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதி ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாயை சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானுடைய தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினமுன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையிலிருந்த யோவானின் தலையை விட்ட செய்தான். அவனுடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன்னுடைய தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தார்கள். பின் அந்த நிகழ்ச்சிகளை இயேசுவிடம் போய் அறிவித்தார்கள். அன்புக்குள்ளே நீதியின் குரல் இறுதியிலே நிச்சயமாக வெற்றி பெறும். நீதியின் சார்பாகவும் நேர்மையின் குரலாகவும் உண்மையின் வெளிப்பாடாகவும் விளங்குகிற இறை வாக்கினர்களை ஒழித்து கட்ட அநீதியாளர்கள் எப்போதுமே அணிவகுத்து நிற்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் வாசிக்க கேட்பீர்கள் என்றால், இறைவனின் குரலாக எச்சரிக்கக்கூடிய எரேமியாவை தீர்த்து கட்ட ஒரு கூட்டம் திட்டமிடுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பாலைவனத்திலே குரலாக ஒழித்த திருமுழுக்கு யோவானை வஞ்சகத்தால் வலிவிரித்து தீர்த்து கட்டினாள் அந்த ஏரோதியாள். யோவானின் மரணம் இயேசுவை தீவிர பணி வாழ்வுக்கு உந்து தள்ளியது. உண்மைக்கும் நீதிக்கும் மறிப்பவர் புதைக்கப்பட்டவர் இல்லை, விதைக்கப்பட்டவர். அவருடைய மரணம் மாபெரும் ஒரு எழுச்சியை உண்டாக்கியே தீரும். நல்லவருடைய துன்பமும் சாவும் நேர்மையாளர்களை வீர்கொண்டு எழச்சியும், அதே சமயம் தீயவர்களுக்கு குற்ற உணர்வையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும். அதனால்தான் இயேசுவை பார்த்த அளவிலே ஏரோது இயேசுவுக்கு அஞ்சினான், நடுங்கினான். குற்றமுள்ள அவனுடைய நெஞ்சு குறுகுறுக்கிறது. தனது கொலைபாத செயலுக்கு தண்டனை எந்த வடிவில் வருமோ என்று அஞ்சி நடுங்கக்கூடிய அவன் இயேசுவை இயல்பாக பார்க்க முடியாமல் தவிக்கிறான். அன்புக்குரிய தீய சக்திகளோடு கைகோர்ப்பவர்கள் இப்படிதான் ஏரோதை போல நிம்மதி இழந்து தவிப்பார்கள். இறைவாக்கினுடைய வாழ்வில் துன்பங்கள் சிலுவைகள் தவிர்க்க முடியாது என்றாலும் இறை வல்லமையும் ஆற்றலோடு அவர்கள் இருப்பதால் இறுதியிலே வெற்றி அவளுக்கு தான். அவர் உண்மையிலே ஒரு புனிதமான, ஒரு பரிசுத்தமான, ஒரு நேர்மையான ஒரு வாழ்வு வாழ்ந்து இன்றைய குருக்களுக்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதனை பின்பற்றி நம்முடைய பங்கிலே பணியாற்றக்கூடிய பங்கு தந்தையர்கள்
குருக்கள் இவரை போல பங்கு தளங்களிலே மக்களின் ஆன்மீக தாகத்தை தீர்க்கவும் மக்களுக்காக தங்களுடைய நேரத்தை முழுமையாக செலவிடவும் அது மட்டுமல்ல இறைவனுடைய அருள் இந்த பங்கு பணியாளர்களுக்கு சிறப்பாக கிடைக்க இந்த நாளிலே நம்முடைய பங்கு தந்தைகளை நம்முடைய குருக்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து ஜெபிக்க இருக்கிறார். நேர்மையா இருந்தோம்னா உண்மையா இருந்தோம்னா நிறைய கஷ்டங்கள் வரும். திருமுழுக்கு யோவான் சந்தித்த அந்த பிரச்சனைகளை குருக்களும் சந்திக்க நேரிடும். நாம் ஒவ்வொருவருமே குருக்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதனால நம்முடைய குருக்கள் நல்ல முறையில் நம்முடைய பங்குக்காக நல்ல உடல் சுகத்தோடு ஆக்கப்பூர்வமான பணிகளை நமக்காக செய்யக்கூடிய அருளை இறைவன் சிறப்பாக கொடுக்க இந்த நாளிலே பக்தியோடு ஜெபிக்கலாமா? இந்த நாள் மன்னிக்க வேண்டிய நாள். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க வேண்டிய நாள். இந்த நாளில் ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய நாளில் எனக்கு தாங்க, மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும்? 7 அல்ல, 70 முறையே நான் உங்களில் உரைக்கிறேன். இரக்கம் காட்டிட்டு இரக்கம் பெறுவாய். மானக தந்தை, நீ மன்னித்தால் உன்னையும் மன்னித்திருவார். தெய்வம் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் இந்த நாளில் பாடலாக பாடி ஜெபிக்கலாமா? மன்னி, மன்னிச்சுடு. உன்னுடைய சகோதர சகோதரியை மன்னிச்சுடு. தெய்வம் அழைக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 28:13 தம் குற்றப்பழிகளை மூட்டி மறைப்பவரின் வாழ்க்கையை வள்ளம் பெறாது. அதை ஒப்புக்கொண்டு விட்டு ஆண்டவருடைய வழியில வருகிறவர் இரக்கம் பெறுவார். 1 யோவான் 1:9 நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவர். நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். நம்பிக்கைக்குரிய நேர்மை உள்ள நம் தேவனிடம் நம் ஒப்புக் கொடுக்கலாமா? இதோ தேவன் அழைக்கிறார். தேவன் அழைக்கிறார். 7 முறை அல்ல, 70 முறை. நான் உனக்கு சொன்ன அந்த வார்த்தையை உடைய வாழ்க்கை நீ வாழ்வாக்க முடியுமா? வாழ முடியுமா? தெய்வம் அழைக்கிறார். ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன், நான் மன்னிக்கணும். அந்த சக்தியை தாங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கலாமா? மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும்? 7 அல்ல 70 முறையே நான் உங்களிடம் உரைக்கிறேன். இரக்கம் காட்டிடு இரக்கம் பெறுவாய். வானக தந்தை உங்களையும் மன்னித்துவார். உன்னுடைய சகோதர சகோதரியை மன்னிச்சா வானக தந்தையும் உன்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் பக்தியோடு பாடலாமா? 70 முறையே நான் உரைக்கிறே. 70 முறையே நான் உங்களில் உரைக்கின்றே. இரக்கம் காட்டிடு இரக்கம் பெறுவா. வானக தந்தை உங்களையும் மன்னித்திடுவா. இரக்கம் காட்டிடு இரக்கம் பெறுவா. வாழ்க தந்தை உங்களையும் மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரியை மனமாற மன்னிக்காவிட்டில் விண்ணில் இருக்கிற உங்கள் தங்கை தந்தையை மன்னிக்கவே மாட்டார். இதோ தேவன் சொல்லுகிறார், மன்னி. நீங்கள் இருக்கிற இடத்துல யாராவது மன்னிக்க முடியாத நிலையில் இருந்தாங்கன்னா அவங்கள நேரத்தில் கண் முன்னால் கொண்டு வாங்க. நான் வாழ்கிறனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் யாரை அவனை மன்னிப்பேன்? இவனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன், இவளை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவளை மன்னிக்க முடியாத கூட பரவாயில்ல. ஆண்டவரே, அதை மன்னிக்கக்கூடிய அந்த சக்தியை தாங்க ஆண்டவரே. எனக்கு ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. அந்த மன தைரியத்தை தாங்க ஆண்டவரே. ஆசுவதிங்க ஆண்டவரே. ஆண்டவரை நான் மன்னிக்கணும், அந்த மன்னிப்பை நான் வாழ்வாக்கணும். ஆசுவதிங்க ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்க. நாள் கணக்கா, மாத கணக்கா, வருட கணக்கா ஒரே வீட்டில் உட்கார்ந்துட்டு மனம் முகம் கொடுத்து பேச முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லவா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மன்னிக்க முடியாம பழிக்கு பழி வாங்கக்கூடியவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லவா? இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மன்னிக்கணும். மன்னிக்கக்கூடிய அந்த சக்தியை தாங்க ஆண்டவரே. 1 முறையில், 2 முறையில், 7 முறையில், 70 முறையில ஆண்டவரே, நீ சொன்னது போல
எத்தனை முறை தவறு செய்தார் நீ என்ன மன்னிப்பது போல என்னுடைய சமூக சூழலை மன்னிக்கணும். அந்த ஆசை தாங்க ஆண்டவரே, 24 இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஹோலி கிராஸ் டிவி மற்றும் பல குழுக்களுக்கு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனை ஒவ்வொரு மகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் வாழணும். இந்த மன்னாட்டுகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பார்த்து ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூய ஆவி, இதனாலே மன்னிக்கக்கூடிய அந்த சக்தியை மன தைரியத்தை தந்து நம் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.